Hi, hello everyone. This is Soumya from Book Feast channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா an introduction அப்படிங்கற ஒரு poem. இந்த poem எழுதினவங்க யார் அப்படினு பார்த்தா கமலா தாஸ். an introduction அப்படிங்கற அந்த poem வந்து ஒரு autobiographical poem. இப்படி ஒரு autobiographical poem அப்படினு பார்த்தா கமலா தாஸ் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய personal and private விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த poemல சொல்லிருக்காங்க. It is also the best example for confessional poetry. So ये confessional poetry को एक example अपने पता she confesses इधर नारंद दिच्छे अपने रा उनमें वंदा वंग उत्तरांगे उत्तरकर्द मट्टू मिल्ला में the experience वंदे वंग औरतंगलोडे experience मट्टू केड़े आदा पता आदि दिकिन every women इल्ला women ओडे experience उम वंदे इधर आयरिको she is every women अपने रा मारे देन the poem ने नम्मा पाक पोरो. We'll go into the poem. I don't know politics, but I know the names. Politics அப்படினா அரசியல். எனக்கு அரசியலை பத்தி எல்லாம் தெரியாது, but ஆனாலும் I know the names of those in power. யார் யாரெல்லாம் பவர்ல இருக்காங்க அப்படின்றவங்களுடைய பேர் எனக்கு தெரியும். And can repeat them like அதை வந்து என்னால ரிப்பீட் பண்ண முடியும். இப்படி மாறி அப்படினு பார்த்தா like days of week or names of months. ஒரு வீக் உடைய நேம் வந்து சொல்லு அப்படினா எப்படி ஃபாஸ்டா டக்கு டக்கு டக்குன்னு ஒன்னு பின்னாடி ஒன்னு சொல்லுவாங்களோ, ஒரு மந்த் உடைய நேம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியும். beginning with நேரு. சோ ஜவஹர்லால் நேருல இருந்து ஸ்டார்ட் பண்ணி I am Indian. சோ நான் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன், very brown. இவங்களுடைய கலரை ரெப்ரசன்ட் பண்றாங்க. born in மலபார். சோ மலபார் அப்படிங்கிறது வந்து கேரளாக்கு பக்கத்துல இருக்க கேரளால இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். I speak 3 languages. 3 languages பேச தெரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம். ரைட் இன் 2. இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் வந்து இவங்க நல்லா எழுதுவாங்களாம். ட்ரீம் இன் 1. நம்ம கனவை நம்ம லட்சியம் யோசிச்சு பார்த்தா தாய்மொழி தானே ஞாபகம் வரும். ஸோ மலையாளத்தில் வந்து என்னுடைய ட்ரீமாக வந்து நான் பண்ணுவேன். டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ் தே செட். இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். ஒய் நாட் லீவ் மீ அலோன் கிரிட்டிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், விசிட்டிங் கசின்ஸ். இவங்களை சுற்றி இருக்க பீப்புளெலாம் வந்து என்ன சொல்கிறாங்களா, இங்கிலீஷில் நீ எழுதாத, இங்கிலீஷ் வந்து உன்னுடைய மதர் டங் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒய் நாட் லீவ் மீ அலோன். என்னை ஏன் வந்து நீங்கள் என்னோடய இஷ்டத்துக்கு தனியாக விட மாட்டேங்கிறீங்க. யாரை பார்த்து கேட்குறாங்கன்னு பார்த்தா கிரிட்டிக்ஸ், இவங்களை வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், விசிட்டிங் கசின்ஸ், அப்பப்போ இவங்களை வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்க கசின்ஸ். எவ்ரி ஒன் ஆஃப் யூ, இங்கே சொன்னவங்க மட்டும் இல்லை எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஒய் நாட் லெட் மீ ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் ஐ லைக். நான் எந்த மொழி வந்து பேச விரும்புகிறேனோ அந்த மொழியில் ஏன் வந்து நான் பேசக்கூடாது. தி லாங்குவேஜ் ஐ ஸ்பீக் பிகம்ஸ் மைன். இட்ஸ் டிஸ்டார்ஷன், இட்ஸ் ஸ்கொயர்னஸ். நான் எந்த லாங்குவேஜ் பேசுகிறேனோ அதுதான் எனக்கு சொந்தமானது. டிஸ்டார்ஷன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணி பேசுகிறது. இப்போது ஒரிஜினலாக ஒரு மதர் டங் இருக்கவங்க அந்த லாங்குவேஜை நல்லா ஃப்ளூயன்சியில் பேசுவாங்க. அதை வந்து அடிஷ்னல் லாங்குவேஜை கற்றுக்கிறவங்க இதையும் அதையும் கம்பைன் பண்ணி பேசுவாங்க. லைக் கமலா தாஸ். குவேர் அப்படின்னா ஸ்டேஞ்ச். இது ஒரு புதுவிதமான ஒரு விஷயம். ஆல் மைன், மைன் அலோன். இது எல்லாமே என்னுடையது, என்னது மட்டும்தான். இட் இஸ் ஹாஃப் இங்கிலீஷ் ஹாஃப் இந்தியன். இது பாதி ஆங்கிலமும் பாதி இந்தியன் லாங்குவேஜ், அதாவது மலையாளமும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபனி, காமெடியாக தான் இருக்கும், பெர்ஹாப்ஸ், மேபி, இருந்தாலும் பட் இட்ஸ் ஹானஸ்ட். இது ரொம்ப ஹானஸ்டான ஒரு விஷயம். யாரையும் வந்து காப்பி பண்ணியோ யாருடைய ரிஃப்ளெக்ஷனாகவோ யாருடைய இமிட்டேஷனாகவோ இல்லை. இட் இஸ் ஆஸ் ஹியூமன் ஆஸ் ஐ ஆம் ஹியூமன். நான் எப்படி ஒரு ஹியூமனாக இருக்கேனோ அந்த மாதிரி ஹானஸ்ட்ன்ற விஷயத்தையும் வந்து ஒரு ஹியூமனாக பார்க்குறேன். ஸோ எது செஞ்சாலும் ஹானஸ்டாக தான் பண்ணுறேன். டோன்ட் யூ சீ, உங்களால் பார்க்க முடியலையா, நீங்கள் பார்க்கலையா. இட் வாய்ஸஸ் மை ஜாய்ஸ். என்னுடைய சந்தோஷங்களை வந்து இது வெளிப்படுத்துது. மை லாங்கிங்ஸ், என்னுடைய ஏக்கங்களை வெளிப்படுத்துது. மை ஹோப்ஸ், என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு மீ ஆஸ் காவிங் இஸ் இட் டு க்ரோஸ் ஆர் ரோரிங் டு தி லைன்ஸ். காவிங் அப்படின்னா வந்து காகம் கரையிறதான் காவிங் சொல்லுவாங்க. காவிங் இஸ் டு க்ரோஸ், காகத்துக்கு ஏற்ற மாதிரி கரையணுனாலும் சரி, இந்த லைனுக்கு எடுத்த மாதிரி ரோரிங், லைன் கொடுக்குற சவுண்ட் தான் ரோரிங், ரோர் பண்ணனாலும் சரி, எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஹியூமன் ஸ்பீச், த ஸ்பீச் ஆஃப் தி மைண்ட் தட் இஸ் ஹியர் அண்ட் நாட் தேர். இது ஒரு ஹியூமனோட ஸ்பீச். என்னோட மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ணுற மீடியம். தட் இஸ் ஹியர் அண்ட் நாட் தேர். அது வந்து இங்கே என் கிட்ட தான் இருக்குது, அங்கே இல்லை. ஏ மைண்ட் தட் சீஸ் அண்ட் ஹியர்ஸ் அண்ட் இஸ் அவேர். எந்த மைண்ட் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ செய்தோ அதான் வந்து ரொம்ப அவேராக இருக்கும். नॉट दि डेफ ब्लाइंड स्पीच सो डेफुको ब्लाइंडुको इंद स्पीच கிடையாது அந்த மாதிரியும் இல்ல सो விஷயம் வந்து நம்ம எப்பவுமே எழுதுறோம்னா ரொம்ப பிளான் பண்ணி எழுதுவோம் அதுவே பேச சொன்னா நார்மலா வந்து நமக்கு என்ன தோணுதோ அத தான் பேசுவோம் சோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அத தான் வந்து நான் செய்றேன் ஒரு ப்ரீ பிளான்டா ஒரு விஷயத்தை வந்து நான் செய்யல of trees in storm ஒரு ஸ்டார்ம் அப்படினா புயல் ஒரு புயல்ல மரங்கள் எப்படி இருக்குமோ மான்சூன் clouds எப்படி இருக்குமோ or rain இல்ல வந்து ரெயின்ல வந்து எப்படி இருக்குமோ the incoherent muttering of the blazing funeral pyre so இங்க ஒரு scientific concept உள்ள எடுத்துட்டு வராங்க என்ன அப்படினு பார்த்தா ஒரு புயல் வரதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு மழை வரதுக்கு முன்னாடியோ ஒரு அந்த புயலுக்கும் அந்த காத்துக்கும் ட்ரீக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுமா not the deaf blind speech அது பிளைண்டாவோ டெஃபாவோ எப்படி இருந்தாலும் சரி மரத்துக்கும் அந்த விண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் சோ அந்த கான்வர்சேஷன் மாரியானது என்னோட ஸ்பீச் என்னோட ரைட்டிங்ஸ் ஒருத்தங்க இறந்திருக்காங்க அப்படினா அத ஃபியூனரல் ஃபயர் அவங்களை எரிக்கும் போது வந்து அந்த காத்துல வந்து அந்த ஃபயர் வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அது வந்து ஒரு இன்கோஹரன்ஸ் ஒரு கண்டினியூட்டியே இல்லாத ஒரு மட்டரிங்னா மர்மர் பண்ற ஒரு மர்மரிங்கா இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி லாங்குவேஜ் பத்தி பேசினாங்க செகண்ட் ஃபேஸ்ல எதை பத்தி அப்படினா இவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் பத்தி சொல்ல போறாங்க அதாவது சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க குழந்தையாக இருந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சு ஐ வாஸ் சைல்ட் நான் குழந்தையா இருந்தேன் and later they told me I grew அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொன்னாங்களா நீ குழந்தை இல்லை பண்ணி கொஞ்சம் வளர்ந்துட்ட from I became tall my limbs அதுக்கப்புறம் வந்து ரொம்ப tall ஆயிட்டேன் my limbs swelled and one or two places sprouted hair என்னோட limbs எல்லாம் வந்து ரொம்ப வந்து broad ஆச்சு swell ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோட hair என்னோட பாடியில வந்து hair எல்லாம் வந்து growth ஆக ஆரம்பிச்சு when I asked for love not knowing what else to ask ஸோ ஒரு க்ரோன் அப் ஏஜில் இருக்காங்களா இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை எதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்றது தெரியலை ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா when I asked for love love அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க not knowing what else to ask என்ன கேட்குறது அப்படின்னு தெரியாமல் லவ்வை வந்து கேட்குறாங்க when I asked for love not knowing what else to ask for இவங்க வந்து லவ் அப்படின்ற அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க நான் என்ன யோசிச்சேன் அப்படின்றது என் பேரண்ட்ஸ்க்கு புரியல போல ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 16-year-old பாய்க்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபார் ஹி ட்ரூ அ யூத் ஆஃப் 16 ஸோ 16 years இருக்கக்கூடிய ஒரு பையனை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இன்டு தி பெட்ரூம் அண்ட் க்ளோஸ் டு தி டோர் ஸோ அவங்க மேரேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற லைன் இது He did not beat me and the young man vandu 16 year old boy vandu ena adikala but my sad women body felt so beaten ena adikala irundalum vandu enak odumella romba adichu pota mari oru feel irundichu so in the line da vandu confessional poetry abindradhukku highlight a irukkodiya line the weight of my breast and womb crushed me so ivanga breast and womb rendume vandu rombave crushed aidichu I shrank pitifully ivanga vandu shrank abina vandu surukkam ஸோ இவங்க வந்து ரொம்பவே வந்து மனசாலையும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்பவே வந்து உடைஞ்சு போயிட்டாங்களாம் தென் அதுக்கப்புறம் ஐ wore a shirt ஒரு ஷர்ட்டை வந்து நான் போட ஆரம்பித்தேன் my brother's trousers என் பிரதர் ட்ரௌசர்ஸை வந்து நான் போட ஆரம்பித்தேன் ஸோ அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து அவங்களுடைய மெச்சூர்ட் மேரேஜ் லைஃப் வரைக்கும் சொன்னாங்க இப்போ மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் என்ன ஒரு ரெவல்யூஷன் இவங்க க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத இப்போ அப்கமிங் ஸ்டான்ஸ் அதில் பார்க்க போகிறோம் my hair short so hair alla short ah cut panikittene and ignored my womanliness enoda womanliness enoda women femininity vandu na ignore panniten dress in sarees be girl be wife they said oru saree vandu wear pannu be girl or ponnu mari iru or best ana or wife airu nu ellarum sonnanga be embroider be cook so unakku poludhu pogala appadina or embroidering work kathuko or cooking work kathuko be a quarreler with servant கூட சண்டை போடுற ஒரு சண்டைக்காரியா இரு சண்டை போட்டுட்டு இரு ஃபிட் இன் உன்னோட லைஃப்க்கு ஃபிட் ஆகிக்கோ ஓ பிலாங் cried the categorizes ஸோ இந்த விஷயம் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கவங்கள கேட்டகரைசஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோடைய லைஃப் இதான் உன்னுடைய ஜாப் இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலைகள் இதில் ஃபிட் ஆகிரு டோன்ட் சிட் ஆன் வால்ஸ் மேலே உட்காராத ஆர் பீப்னா ஒரு விஷயத்தை வந்து எட்டி பார்க்குறது இன் த்ரூ ஆர் லேஸ் ட்ராப்டு விண்டோஸ் இந்த விண்டோஸ் வழியாக எட்டி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காத பி ஆமி ஆர் பி கமலா ஆமி அப்படின்றது வீட்டில் கூப்பிடக்கூடிய செல்ல பெயர் கமலா அப்படின்றது வந்து இவங்களுடைய ரியல் நேம் ஆர் பெட்டர் ஸ்டில் இன்னும் வேணும்னா நீ மாதவிக்குட்டி அப்படின்ற நேமை கூட வச்சுக்கோ ஸோ மாதவிக்குட்டின்ற நேமில் இவங்களுடைய ஒர்க்ஸ் இருக்குது லைக் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் எழுதியிருக்காங்க இட் இஸ் டைம் டு சூஸ் அ நேம் உனக்கான பேரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய டைம் வந்து இதுதான் a role உனக்கான வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரமும் இதுதான் don't play pretending games so games வந்து விளையாண்டுட்டு இருக்கேன்னு வாழ்க்கையோட மாற்றி விளையாண்டுடாது Don't play at Zinzophoria or be a nympho. So Zinzophoria அப்படின்றது வந்து ஒரு psychological disorder. உன்னோட மற்றவங்களோட எண்ணத்தெல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடாதான். பி அண்ட் நிம்ஃபோ, அதே மாதிரி வந்து யாரை மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நிம்ஃபோ. ஸோ நிம்ஃபோ அப்படின்னா விமன் ஹூ இஸ் கிரேசி ஆன் செக்ஸ். ஸோ அப்படியும் வந்து இருக்கக்கூடாது. டோன்ட் க்ரை எம்ப்ராசிங்லி லவ் வென் ஜில்டட் இன் லவ். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் வந்து லவ்வாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பாதியில் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு பிரேக்கப் வந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சி நினச்சி அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஐ மேட் அ மேன் லவ்ட் ஹிம். ஸோ அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஒரு மேனை பார்த்தாங்களாம், அந்த மேனை வந்து ரொம்ப லவ் பண்ணேன். கால் ஹிம் நாட் பை எனி நேம். ஹீ இஸ் எவ்ரி மேன் ஹூ வாண்ட்ஸ் எ விமன் ஜஸ்ட் ஆஸ் ஐ எம் எவ்ரி விமன் ஹூ சீக்ஸ் லவ். ஸோ இங்கே எனி நேம் அவங்கள வந்து ஒரு பேரை சொல்லி கூப்பிடலை அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து ஒரு மேனை மட்டும் பர்டிகுலராக சொல்ல, எல்லா மேனுமே இப்படி தான் இருக்காங்க. ஸோ ஹீஸ் எவ்ரி மேன், எல்லா மேனும் அப்படி தான் இருப்பானா, எப்படி அப்படின்னு பார்த்தா வான்ஸ் விமன், யாருக்கு வந்து எப்பயுமே விமன் அப்படின்றவங்க வந்து ஒரு தேவையாக இருக்காங்களோ அந்த மாதிரி தான் எல்லா மேனும் இருக்காங்க. ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் எவ்ரி விமன் ஹூ சீக்ஸ் லவ். இப்படி எல்லா விமனும் லவ்வுக்காக வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ, லவ்வை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி மேன் அப்படின்ற கேட்டகரியில் வந்து விமனை தான் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்களே தவிர நாட் தி லவ். ஸோ இட் இஸ் ஃபிசிக்கலி அட்டாச்ட், நாட் மென்டலி அட்டாச்ட். ஸோ இந்த இடத்துல இவங்களை வந்து எல்லா விமனாகவும், ஹிம் அப்படின்ற கேரக்டரை எல்லா மேஸ்குலின் ஜெண்டராகவும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இன் ஹிம் தி ஹங்க்ரி ஹேஸ்ட். இன் ஹிம் அவனிடம். தி ஹங்க்ரி ஹேஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் இன் மீ. தி ஓஷியன்ஸ் டயர்ட்லெஸ் வெயிட்டிங். ஸோ ஐ அப்படின்றது வந்து விமனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எல்லா விமனுமே வந்து ஒரு வெள்ளம் வந்து ஒரு ஃப்ளட் வந்து எப்படி வருமோ, ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுமோ, ஒரு ஓஷன் எப்படி ஒரு டயர்ட்லெஸ்ஸே இல்லாத வேவ்ஸை கொடுத்துட்ருக்குமோ, அந்த மாதிரி ஒரு டயர்ட்லெஸ்ஸே இல்லாமல் ஒரு ட்ரூ அஃபெக்ஷன், ஒரு ட்ரூ லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊ ஐ யூ, ஐ ஆஸ்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நீ யார் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நான் கேட்பேன். தி ஆன்சர் இஸ், பதில் என்னவென்றால், இட் இஸ் ஐ, நான். ஸோ ஒரு சிங்கிள் பர்சனாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா, வி அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்கே வரலை. எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் ஐ சீ தி ஒன் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் ஐ. ஸோ இங்கே ஐ அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, எல்லா விமன் கிட்டே போய் கேட்டாலும், எந்த விமனாக இருந்தாலும், நான் சொன்ன இந்த பதிலாக தான் வந்து சொல்லுவாங்க. என்ன பதில் அப்படின்னா, விமன் தே ஆஃபன் எக்ஸ்பெக்ட் தி ட்ரூ லவ். ஒரு ஓஷன் மாதிரி, ஒரு ரிவன் மாதிரியான ஒரு லவ் தான் வேணும் அப்படின்றது எல்லா விமனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருக்க பீப்புள் யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் நான் சொல்கிற மாதிரியான பதிலை தான் சொல்லுவாங்க. ஹி இஸ் டைட்லி பேக்ட் லைக் தி ஸ்வார்ட்ஸ் இன் இட் ஷீத். ஷீத் அப்படின்னா வந்து இந்த ஸ்வாட், ஒரு பெரிய கத்தி, அதெல்லாம் வந்து ராஜா காலத்துலலாம் பார்த்தா ராஜா வச்சுருப்பார் இல்லையா, அதான் ஷீத். ஸோ ஒரு ஷீத் அப்படின்றது வந்து அந்த ஸ்வாட்க்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இன்சர்ட்டும் பண்ண முடியும், அதே மாதிரி வெளியும் விழாது. ஸோ அந்த ஒரு ஷீத் வந்து எப்படி ஸ்வாட் கூட அட்டாச் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஹீ. ஸோ இவங்களுடைய பிலாவ்ட் இஸ் டைட்லி பேக்ட். எப்பயுமே வந்து என் மைண்டோட பேக் ஆகி தான் இருக்காங்க, இருக்கணும்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் தே ஆஃபன் எக்ஸ்பெக்ட் தி ஃபிசிக்கல் கான்டாக்ட், நாட் தி மென்டல் கான்டாக்ட். இந்த ஜென்ஸ், அதாவது இந்த மேஸ்குலின் ஜென்டர் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்களா, ஆஃபன் தே வாண்ட் டு டம்ப் தி விமன். ஸோ விமனை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், மட்டன் தட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஐ ஓ ட்ரிங்க் லோன்லி. ஸோ தனிமையில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்சன் வந்து நானாக தான் இருப்பேன். டைமிங்ஸ் எட் 12 midnight இன் ஹோட்டல்ஸ் ஆஃப் ஸ்டேன்ஸ் டவுன்ஸ். ஸோ டைமிங் சொல்கிறாங்க, மிட்நைட் 12 o'clock வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்களாம். இன் ஹோட்டல், ஹோட்டலில் ட்ரிங்க் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்டேன்ஸ் டவுன்ஸ், ஒரு தெரியாத புதுசான ஒரு இடம். இவங்க வந்து ரொம்ப பாப்புலரான போய்ட். ஸோ நிறைய புது இடங்களுக்கு வந்து போயிருக்காங்க. இட் இஸ் ஐ ஹூ லவ், சிரிப்பதும் நானாக தான் இருக்கேன். இட் இஸ் ஐ ஹூ மேக் லவ், அன்பு செலுத்துறதும் நானாக தான் இருக்கேன். அண்ட் தென் ஃபீல் ஷேம், இது எல்லாத்துக்காகவும் ஃபீல் பண்ணுறது, ஷேமாக வந்து யோசிக்கக்கூடிய பர்சனும் நானாக தான் இருக்கேன். இட் இஸ் ஐ ஹூ லை டையிங், இருக்கிறதும் நானாக தான் இருக்கேன். With a rattle in my throat. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நான் இறந்து போகலாம், அது என்னுடைய பிரச்சனை. ஐ எம் சின்னர், நானும் வந்து மற்றவங்கள மாதிரி ஒரு பாவம் செஞ்சவங்க தான். ஐ எம் செயிண்ட், மற்றவங்கள மாதிரி நானும் வந்து ஒரு துறவி தான். ஐ எம் தி பிலாவ்ட் அண்ட் தி பிட்ரேயர், ஒருத்தங்களை மேலே அன்பு செலுத்துறதும் நான் தான், ஒருத்தங்களை ஏமாத்துறவங்களாகவும் நான் தான் இருக்கேன். ஐ ஹவ் நோ சாய்ஸ் தட் ஆர் நாட் யோர்ஸ். ஸோ உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் தான் வந்து பார்க்கணும். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷத்தை வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணும். நோ ஏக்ஸ் which are not yours. ஸோ உனக்கு ஒரு விஷயம் வந்து கஷ்டத்தை தரலை அப்படின்னா நீ அதை அனுபவிக்க போகிறது கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் கஷ்டம் தருது அப்படின்னா அது நீ தான் அனுபவிக்கணும். ஐ டு கால் மை செல்ஃப் ஐ, என்ன நானே வந்து ஐ அப்படின்னு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். So here I conclude my video. உங்களுக்கு வேற ஏதாவது works வேணும் இல்ல ஏதாவது doubts இருந்துச்சுனா comment section ல மறக்காம mention பண்ணுங்க. Surely will respond. இதுவரைக்கும் எங்க சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணி bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Thank you.